மாத்திரனை திருசித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் நேர் போற்றுவேனே புதிகளின் பாத்திரனே திருசித்தம் போல் நடத்தி கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை தொலைக்காட்சி வாயிலாக அறிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் நல்ல ஆண்டவரே எங்களோடு பேசுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய சிந்தைகள் உமக்கு தெரியும் எங்களுடைய எண்ணங்கள் உமக்கு தெரியும் எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைகள் உமக்கு தெரியும் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக எங்களோடு நீர் இடைவிட விரும்புகின்றீரோ அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக உடைய வார்த்தைகளுக்கு விரதமாய் இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்துல கடிந்து ஜெபிக்கிறேன் கிருபையும் இறக்கமும் கூட இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவருடைய கவனத்தை நம் பக்கமாக திருப்புவது எப்படி உலக மனிதர்களுடைய கவனத்தை நம் பக்கமாக திருப்ப வேண்டும் என்றால் உயிர் அதிகாரிகளுடைய கவனத்தை நம் பக்கமாக திருப்ப வேண்டும் என்றால் அவருக்கு பிடித்தமானது என்னது எதை செய்தால் அவர் நம்மை திரும்பி பார்ப்பார் நம்முடைய சிந்தைகள் அல்லது நம்முடைய ஞாபகம் அவருக்கு எப்பவுமெல்லாம் வரும் எதை செஞ்சா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம உண்டு உன்னாலே போகிற ஒரு மனிதனை விசிலடித்தோ கைத்தட்டியோ ஏதோ ஒரு குரல் கொடுத்தோ நம் பக்கமாக திரும்ப செய்வோம் இது உலக பிரகாரமாக மனிதர்களை நம் பக்கமாக திருப்புவதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் ஆனால் நம்முடைய செய்தி என்ன அப்படின்னா கவனத்தை நம் பக்கமாக திருப்பிக் கொள்ளணும் நம்மளால திருப்ப முடியுமா அது என்னால தான் முடியாதப்பா அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது திருப்ப முடியும் திருப்ப முடியும் எப்படி திருப்புவது அப்படிங்கிறதை குறித்து நான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் ஊழியர்களுடைய கவனத்தை நாம் கொடுக்கிற காணிக்கையின் மூலமாக திருப்பிக் கொள்ளலாம் நிறைய காணிக்கை கொடுத்தாச்சுன்னா அடிக்கடி நம்ம கூட நம்ம போன் பண்ணாட்டாலும் அவங்களே போன் பண்ணிடுவாங்க ஆனா ஆண்டருடைய கவனம் கொடுக்கிற காணிக்கின் அடிப்படையில் அல்ல எந்த அடிப்படையிலே ஆண்டருடைய கவனத்தை நம்பக்கமாக திருப்பிக் கொள்வது அப்படிங்கிறது இந்த நாளிலே உங்களோடு நான் ஒரு வேத பகுதியின் மூலமாக நான் கூற விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்படுறதை தமக்குள் அறிந்து ஜென திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் இந்த பகுதி நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியாக இருந்தாலும் ஒரு முக்கியமான உண்மை இதிலே மறைந்து கிடக்கிறது ஏசுகிறிஸ்து இருக்கிற இடத்திலெல்லாம் கூட்டம் நிறைய இருக்கும் கிறிஸ்து செல்லுகிற இடத்திலெல்லாம் ஜனங்கள் திரளாக செல்வார்கள் தேவைக்காக செல்கிற மக்கள் உண்டு வேடிக்கை பார்ப்பதற்காக செல்லுகிற மக்கள் உண்டு அல்லது சுகமாக்கப்பட்ட மக்களாக செல்கிற கூட்டமும் உண்டு ஏதோ ஒரு வகையிலே நிறைய கூட்டம் இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு பெண் இயேசு தொட்டாள் என்று வேதம் அந்த பெண் எந்த மதத்தை சார்ந்தவள் அதை குறித்த விளக்கம் நமக்கு வேதாகமும் சொல்லவில்லை புரஜாதி பெண்ணா யூத பெண்ணா அதுவும் நமக்கு தெரியாது மொத்தத்துல வியாதி உள்ள பெண் அவ்வளவுதான் பெரும்பாடு உள்ள ஒரு பெண் தன்னுடைய வருமானத்திலே உள்ள பெரிய பகுதிகள் அல்லது தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையுமே தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த விலகினத்திற்காகவே செலவழித்தவள் பன்னெண்டு வருஷமா அங்க ஓடுதா இங்க ஓடுதா அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் அந்த மாந்திரிகம் இந்த மாந்திரிகம் அந்த கோயில் இந்த கோயில் என்று சொல்லி யார் யார் எதெல்லாம் சொல்றாங்களோ எந்தெந்த ஊர்களெல்லாம் சொல்கிறார்களோ எல்லா பக்கமும் அவர் சென்று பார்த்தாள் வேதம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா சற்றாயிலும் குணமில்லை சற்றாயிலும் குணமில்லை வாழ்க்கையில் எவ்வளவு நொந்திருப்பார் பாருங்கள் கையில காசு இல்லை ஆஸ்தி இல்லை வியாதி போகல பணமும் கிடையாது வியாதியும் மாறல எவ்வளவு நெருக்கத்திலே அவள் இருந்திருப்பாள் இப்படிப்பட்ட நிலையில்தான் ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள் ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள் சில நேரங்களிலே நகர்ப்புறங்களிலெல்லாம் அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் டான் பிரீச்சிங் அப்படிங்கிற ஒரு ஊழியத்தை சிலர் செய்வது உண்டு இப்பொழுது ரொம்ப குறைந்து விட்டது காரணம் என்னவென்றால் வெளியிலே உள்ள சத்தம் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு ஏசி ரூமை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாரும் நன்கு தூங்கி விடுகிறோம் என்னதான் சத்தம் வெளியே கேட்டாலும் உள்ளுக்குள்ள வருவதில்லை டான் ப்ரீச்சிங்கின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு தூக்கம் வராமல் புரண்டு கொண்டு கிடக்கிற அநேகர் வேத வசனங்களை மட்டுமே கூறுவார்கள் அந்த வசனத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் உண்டு இந்த பெரும்பாடு உள்ள ஒரு பெண் ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள் ஒருவளை அதற்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறும் பொழுது அவளுடைய செவி அதற்கு திறந்திருந்ததா திறக்கக்கூடிய மனம் இருந்துச்சுதான் இல்லையா அப்படிங்கிறத வேதம் சொல்லலை அல்லது அது கேட்கக்கூடிய வாய்ப்பே இல்லாம போச்சா அது நமக்கு தெரியல ஆனா ஒண்ணுமில்லாத நிலத்தில் நேரத்தில் வியாதிகள் சுகமாக்கப்படாத ஒரு நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார் கேள்வி ஞானம் ஏசு கிறிஸ்துவ பார்க்கல சொன்னாங்க அவ்வளவுதான் சொன்னாங்க ஏசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் அந்த ஊருக்கு வந்தாரு இந்த ஊருக்கு வந்தார் நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வி உண்டு என்ன ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று வேதம் சொல்லி இருக்கிறதே ஆனால் கேள்விப்பட்டதை விட அதிகமான ஒருபடி மேலே போய் ஒரு வித்தியாசமான காரியத்தை அவள் செய்தாளே ஏன்னா ஏசு கிறிஸ்துவை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாலும் இப்படி அவள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை எப்படி அந்த ஊர்ல இப்படிதான் ஒரு அக்காளுக்கு சுகவீனமா இருந்துச்சு நீங்க அந்த அக்கா போய் இயேசு கிறிஸ்துவை தொட்டா உடனே சுகமாச்சு அக்கா நீங்களும் போங்க தொடுங்க இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் அல்லது குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு சென்று எனக்கு இந்த வியாதி வந்துச்சு அங்க போன சுகமாச்சுது அந்த வியாதிக்கு அறிகுறி இப்படிதான் இருந்துச்சு அங்க போன சுகமாச்சுது இந்த மருத்துவமனைக்கு போனாங்க இதுக்கு ஃபேமஸ் என்று சொல்லுவார்கள் நான் போனேன் எனக்கு சுகமாச்சு நீங்க போவாங்க நான் தொட்டேன் எனக்கு சுகமாச்சு நீங்க தொடுங்க என்கிற வார்த்தையை அவள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தொட்டு சுகமாக்கப்பட்ட சம்பவம் இந்த ஒன்றை தவிர வேறு எதிலும் நமக்கு சொல்லப்படவில்லையே அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டவள் தனக்குள்ளே ஒரு எண்ணத்தை வருவித்து கொண்டாள் நான் போவேன் போய் ிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொடுவேன் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொடுவேன் அவளுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு நான் போவேன் நான் தொடுவேன் ஐயோ நான் போக வேண்டும் என்று எண்ணுகிறேனே என்னுடைய சரீரத்தில் இவ்வளவு பெரிய வியாதி இருக்கிறதே என்று எண்ணி இருந்தால் போயிருக்க முடியாது நான் போகணும்னு விரும்புகிறேனே நான் பெண்ணாக இருக்கிறேனே என்று எண்ணி இருந்தால் அவள் போயிருக்க முடியாது நான் பெண் என்பதையும் அவள் கருத்தில் கொள்ளவில்லை வியாதி உள்ளவள் என்பதையும் கருத்தில் கொள்ளவில்லை அதை ஒரு சாக்கு போக்காக கொள்ளாமல் எல்லாம் ஆண்களாக இருக்கிறார்களே எப்படி அங்கே போவது என்று சாக்கு போக்கையே சொல்லாமல் நேரடியாகவே செல்கிறாள் நான் போவேன் நான் தொடுவேன் நான் சொஸ்தமாவேன் நான் போவேன் நான் தொடுவேன் நான் சொஸ்தமாவேன் இயேசு கிறிஸ்துவன்பிலே வரக்கூடியவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவில வந்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவில நீங்கள் உங்களுடைய காரியங்களை கூறி பாருங்கள் அற்புதத்தை நீங்களாகவே பெற்றுக் கொள்வீர்கள் ஐயோ எனக்காக யாராவது இயேசு கிறிஸ்துவையின் வீட்டுக்கு அழைத்து வர மாட்டீர்களா என்று எந்த மனிதனையும் நோக்கி இந்த பெண் ஓடவில்லை நான் தானே செல்கிறாள் தானே நெருக்கி கொண்டு சென்று இயேசு கிறிஸ்துவை தொடுகிறாள் அப்போ அவளுடத்தில் காணப்பட்ட விசுவாசம் மிகப்பெரியது நான் தொடுவேன் வெளியே வரும் பொழுது தொட்டு விட்டு வரும் பொழுது சுகமாக்கப்பட்டவளாகத்தான் வருவேன் என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து வண்டையில வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய கவனத்தை உங்கள் பக்கமாக திருப்ப முடியும் இயேசு கிறிஸ்துவனுடைய கவனம் அத்திரம் உங்க பக்கமாக இருந்துச்சுன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வேற இல்லையே யார் யாரையெல்லாமோ நீங்கள் காக்க பிடிச்சு வச்சிருக்கிறீங்க உங்க இருப்பதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கின்றீர்களா விசுவாசித்து பாருங்கள் கதறி பாருங்கள் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம் படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஏழையோ பணக்காரர்களோ எந்த குக்கிராமத்துல எங்கே இருந்தாலும் ஒருவேளை எங்கே ஒரு ஆலயத்திற்கு போன ஒரு அவசியம் இருக்கிற இடங்களிலே அறைவிட்டுக்குள்ளாகை தனி மனிதனாக தனி மனுஷையாக உங்களுடைய முழங்காக ஒன்று இயேசுவேன் நீங்கள் அழைத்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டவருடைய கவனத்தை உங்கள் பக்கமாக திருப்பிக் கொள்ள முடியும் நான் ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவேன் நான் ஏசு கிறிஸ்துவை தொடுவேன் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு பெற்றுக் கொள்வேன் என்று நீங்கள் நிச்சயித்து பாருங்கள் நம்பி பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை தொட்டு பாருங்கள் நிச்சயமாகவே ஆண்டருடைய கவனத்தை நீங்கள் உங்கள் பக்கமாக திருப்பிக் கொள்ள முடியுமே என கண்பானவர்களே இன்னைக்கு இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக் கொள்ளாதனால தான் எனக்காக யாராவது ஜபிக்க மாட்டார்களா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்து விடுகிறது பிரசங்கிக்கிறவர் நம்ம பக்கத்திலே இருந்தார் என்றால் உடனடியாகவே போய் ஜபித்து விடலாமே என்கிற எண்ணங்களை நாம் உருவாக்கி கொள்கிறோம்னோ நாங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் உங்களுடைய காரியங்களை கூறி பாருங்கள் ஏசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைத்து பாருங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேலான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்துனுடைய கிறிஸ்து கவனத்தை உங்க மூலமாக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம் அந்த உறவுகள் வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும் காண முடியும் கண்களை மூடுவோமா நாம் ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்தி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பக்கமாக திருப்புவதற்கு ஆண்டவரே ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை மாதிரியாக வைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேன் அதை நாங்கள் எங்கள் வாழ்விலும் நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தோம் யாரெல்லாம் என்னாலும் அந்த கவனத்தை இயேசு கிறிஸ்தனுடைய கவனத்தை என் பக்கமாக திருப்ப முடியும் என்று எண்ணுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில உங்க நோக்கி கூப்பிடும் பொழுது அவளுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நேர்த்தியாய் செய்திருளும்படியாய் நாங்கள் மடத்திலே மன்றாடுகிறோம் அவள் செய்யப்போவதை நினைத்து உக்கு நன்றி கிருபை கூட இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ